சொந்த ஊரில் பொங்கல் கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து புறப்படும் மக்கள் இந்த முறை கிளாம்பாக்கத்திலிருந்து சென்றனர். குறிப்பாக முன்பதிவு செய்த பயணிகள் இன்று சென்னையில் என்ன நிலவரம் என்பதை நமது செய்தியாளர்கள் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து கள நிலவரத்தை பதிவு செய்திருந்தனர். அவர்களின் பதிவை தற்பொழுது பார்க்கலாம். நம்ம பாரிமுனை பேருந்து நிறுத்தத்துல இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கத்துக்கு செல்பவர்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 2 மணி நேரமா இந்த பேருந்து நிக்குது. பெரும்பாலானோர் இதை பயன்படுத்தல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் அதிகமா பயன்படுத்துறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இங்க கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்தும் பூங்கா ரயில் நிலையத்திலிருந்தும் அவர்கள் தாம்பரம் வண்டலூர் மார்க்கமாக கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துல செல்றதுக்கான வாய்ப்பு இருப்பதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு வசதி பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில் இருக்கிறதுனால இங்க வெறிச்சோடி இருக்கிறதாக பேருந்து ஓட்டுநர்கள் சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற மெட்ரோல ஏறினாங்கன்னா அவங்க கிண்டி போய் இறங்கிடலாம். அங்கிருந்து ரயில் பிடிச்சி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லன்னா ஏர்போர்ட் வரலும் மெட்ரோல போயிட்டு அங்கிருந்து வந்து லோக்கல் ட்ரெயின் மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால வந்து இங்க கிளாம்பாக்கத்தில் செல்பவருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம தற்போது SETC பேருந்துகள் மட்டுமே கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படுகின்றன. மற்ற பேருந்துகள் எல்லாம் கோயம்பேடுல இருந்து இயக்கப்படுவதால இந்த பாரிமுனையில் இருந்து செல்பவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. அடுத்ததாக நம்ம கோயம்பேடுல இருக்கக்கூடிய செய்தியாளர் முருகேசன் என்ன சொல்றாரு நம்ம கேட்கலாம். பொங்கல் பண்டிகை தங்களது சொந்த ஊரில் கொண்டாடுவதற்காக வெளியூர் செல்லக்கூடிய பயணத்திற்காக அரசு போக்குவரத்து கழகம் பல்வேறு வசதிகள் செய்யப்படுகிறது. குறிப்பாக முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்துகள் அனைத்துமே வந்து புதிய பேருந்து நிலையத்தில் கிளாம்பாக்கம் பேருந்து புறப்படுகிறது. இதற்காக கோயம்பேட்டிலிருந்து 2 வழித்தடங்கள் பேருந்து அழைக்கப்படுகிறது. 104C என்ற பேருந்து நெற்குன்றம் மதுரவாயில் போரூர் வழியாகவும், அதே போன்று 70V 70C என்ற பேருந்து வடபழனி பல்லாவரம் தாம்பரம் ஆகிய வழித்தடங்களில் வந்து கிளாம்பாக்கம் செல்கிறது. 10 நிமிடத்துக்கு ஒரு முறை வந்து இங்கிருந்து 2 பேருந்து கிளாம்பாக்கத்துக்கு பேருந்து வைக்கப்படுகிறது. இருப்பினும் வந்து பொதுமக்களுக்கும் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகிறார்கள். ஏனென்றால் குறிப்பாக எம்ஜிஆர் நகரிலிருந்து வெளியூர் மதுரைக்கு செல்லக்கூடிய நபர் வந்து அரை மணிக்கு முன்னதாக வந்து கோயம்பேட்டிலிருந்து புறப்படலாம். ஆனால் இதே நபர் வந்து தற்போது வந்து கிளாம்பாக்கம் செல்ல வேண்டும் என்றால் இங்கிருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னதாக வந்து கோயம்பேடு பேருந்தில் வர வேண்டும். அதே போன்று இங்கிருந்து பயணிக்கக்கூடிய நேரம் கிளாம்பாக்கத்துக்கு பயணிக்கக்கூடிய நேரம் வந்து குறைந்தபட்சம் 1 மணி நேரம் ஆகிறது. போக்குவரத்து நெரிசல் நேரம் என்றால் 1.5 மணி நேரத்துக்கு மேல் இந்த பயணிக்க வேண்டிய சூழ்நிலை. எனவே குறைந்தபட்சம் 2 மணி நேரம் அல்ல 2.5 மணி நேரம் பயணித்தால் மட்டுமே வந்து ஒரு பயணி தன்னுடைய கிளாம்பாக்கம் பேருந்துக்கு செல்ல வேண்டும். அதே போன்று ஆட்டோவிலோ காரிலோ வந்தாலோ அதே போன்று பஸ்ஸில் வந்தாலும் தங்களுக்கு இரட்டிப்பு செலவாகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இங்குள்ள பயணிகள் முன்வைக்கிறார்கள். இது குறித்து பல்வேறு தரப்பினர் வந்து பயணிகள் வந்து தொடர்ந்து வந்து வெவ்வேறு வழித்தடங்கள் வந்தாலும் இங்கு வந்து குறிப்பிட்ட நேரத்தில் எங்களுக்கு பேருந்துகள் கிடைப்பதில்லை, இந்த சிரமம் இருக்கிறது என்ற தகவலையும் பதிவு செய்கிறார்கள். ராஜ்குமார், இனி கிளாம்பாக்கத்திலிருந்து நீங்கள் தொடரலாம். பொங்கல் பண்டிகைக்காக சிறப்பு பேருந்துகள் 2வது நாளாக இயக்கப்பட்டு வருகிறது. வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து முன்பதிவு செய்த SETC பேருந்துகள் மூலமாக வெளி மாவட்டங்களுக்கு செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு மாநகர பேருந்தை பயன்படுத்தக்கூடிய பயணிகளுக்கு சற்றே சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. மாநகர பேருந்துகள் மூலமாக 6 பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்காக 450 மாநகர சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதாவது குறிப்பாக கிளாம்பாக்கம், கோயம்பேடு, தாம்பரம், பூந்தமல்லி, மாதாவரம் என 6 மையங்களிலிருந்து மாநகர பேருந்துகள் இணைக்கப்படுகிறது. ஆனால் சென்னை நகருக்கு உள்பகுதியிலிருந்து கிளாம்பாக்கம் வருவதற்கு பயணிகளுக்கு சற்றே சிரமமாக இருக்கிறது. குறைந்தபட்சம் 1.5 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் மாநகர பேருந்தில் பயணம் செய்ய வேண்டிய சூழல் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. சென்னை பகுதியிலிருந்து ஆர்கே நகர், பழைய வண்ணாரப்பேட்டை, ராயபுரம், காசிமேடு பகுதியிலிருந்து வரக்கூடிய பயணிகள் பிராட்வே வந்து பிராட்வேலிருந்து கிளாம்பாக்கம் வர வேண்டும். கொளத்தூர், தாம்பரம் இது போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய பயணிகளும் கோயம்பேடு வந்து கிளாம்பாக்கம் வர வேண்டிய சூழல் இருக்கிறது. ஒரு சில இடங்களில் மட்டுமே நேரடியாக மாநகர பேருந்து இருக்கக்கூடிய காரணம் புறநகர் ரயிலில் வந்து வண்டலூர் இறங்கி கிளாம்பாக்கம் வரக்கூடிய பயணிகள் ஒரு சில பேர் அதை எளிதாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் ஆட்டோ கேப் மூலமாக வரக்கூடிய பயணிகளுக்கு சென்னை நகரிலும் பயணித்தால் குறைந்தபட்சம் 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இது போன்ற சிரமத்தை பயணிகள் சந்திக்கிறார்கள். இதை மாநகர போக்குவரத்துறை அதிகாரிகள் கட்டாயமாக உடனடியாக கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இனி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உள்பகுதியில் வெளி மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய பேருந்துகளின் நிலை என்ன, இது குறித்து நம்முடைய செய்தியாளர் சாந்தகுமார் வழங்குவார்.
சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக பல்வேறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் வசிக்கக்கூடிய பல்வேறு மக்கள் செல்வதற்காக சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு தென் மாவட்டங்கள், அதேபோல மத்திய மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் வந்து இயக்கப்படுகிறது. குறிப்பாக முன்பதிவு செய்யப்பட்ட பயணிகளுக்காக மட்டுமே இங்கிருந்து பேருந்துகள் செல்லும் என்று போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பொதுமக்கள் இந்த தகவல் முறையாக சென்று சேராமல் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து குவிந்தனர். முன்பதிவு இல்லாமல் செல்வதற்காக வந்தவர்கள் அவர்கள் குறிப்பாக திருவண்ணாமலை, வந்தவாசி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்காகவும், அதேபோல திருநெல்வேலி, மதுரை, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்காகவும் வந்திருந்தனர். அவர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப இங்கு வந்து முன்பதிவு இல்லாத பேருந்துகள் செல்வதற்காகவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. தற்பொழுது இந்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் பல்வேறு மக்கள் குவிந்திருக்கிறார்கள். பொங்கல் பண்டிகையை சொந்த ஊரில் கொண்டாடுவதற்காக காலை முதலே கூட்டம் அதிகரித்து வருகிறது. தற்பொழுது முதல் பல்வேறு மக்கள் வந்து பல்வேறு இடங்களுக்கு செல்வதற்காக வந்திருக்கிறார்கள். அதிக அளவில் கூட்ட நெரிசலும் காணப்படுகிறது. போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகளை தாண்டி கூடுதலாகவும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மக்கள் வந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக மகிழ்ச்சியாக பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். சிறு சிறு சிரமங்கள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறார்கள். முறையாக பேருந்துகள் இல்லை, நாங்கள் செல்வதற்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாமதமாகிறது என்ற பிரதான பிரச்சனைகளை வந்து முன்வைக்கிறார்கள். மேலும் முறையான தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை, எங்கிருந்து பேருந்துகள் செல்கிறது என்ற போன்ற முறையான தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார்கள். அரசு போக்குவரத்து துறை சார்பில் அவர்களுக்கு முறையாக பேருந்துகள் எங்கு செல்கிறது, எங்கிருந்து செல்ல வேண்டும் என்ற தகவல்களை கிடைக்கப்பெற வேண்டும் என்பதே பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் சாந்தகுமார்.